அச்சா விவசாயிகளுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங். மதுரை மாவட்டம் மேலூர். விவசாய கருவிகள் செய்கிறோம், அதில் ரெடிமேடு பொருட்களும் வாங்கி வைக்கிறோம். இப்போ ஒரு மாதமாக இது வந்து ரெடிமேடு பொருள், அதாவது 68 cc மினி வீரர். இதை வந்து நாங்கள் வந்து நிலக்கடலை களை எடுக்கும் கருவியாக நாங்கள் வந்து ஆல்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். நிலக்கடலை களை எடுக்கும் கருவி, அரடி பொட்டிருந்தாலும் சரி, ஒரடி பொட்டிருந்தாலும் சரி, முக்காடி பொட்டிருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது. இதில் அதுக்கேற்ற மாதிரி பிளேட் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது. யோப்பா இது அனுப்பி கொடுங்க. ஆ இது அனுப்பி கொடுங்க, அனுப்பி கொடுங்க. இப்போ வந்து வீல் சண்டு சண்டு தான் கணக்கு. வீல் சண்டு சண்டு வந்து 2 அடி இருக்குது. 2 அடி இருக்குன்னா இப்போ 1 அடி கேப் வச்சு விதை போட்டிருந்தாங்கன்னா, 2 அடி கேப் வச்சு இதை வச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக பின்னாடி கிட்ட கொழுவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் 1.5 அடி போட்டிருந்தீங்கன்னா, இது 1.5 அடி போட்டிருந்தீங்கன்னா 1.5 அடியாக மாற்றிக்கணும். இந்த பாப்பா இந்த வீலில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதில் 4 போல்ட்டு போட்டிருக்கோம், 1.5 அடியாக மாற்றிக்கணும். இதை கொண்டாந்து இங்கே டைட் பண்ணிக்கணும். இதை கொண்டாந்து இங்கே டைட் பண்ணி வீல் 7 to 7 வந்து 1.5 அடி இருக்கிற மாதிரி வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 1.5 அடி டிஸ்டன்ஸில் போட்டுக்கோ, வந்து வேர்க்கலைக்கு களை வெட்டிக்கலாம். இப்போது இது சென்ட்ரல் மையப்பகுதியிலேருந்து இது எப்பவுமே இது இங்கேயே தான் இருக்கும். இது அகலம் வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அகலம் மாற்றிக்கலாம். இந்த தூள் மட்டும், இந்த தூள் மட்டும் மாற்றிக்கலாம். இது 9 இன்ச் இருக்குது, 9 இன்ச் இருக்குது, 9 இன்ச் இருக்குது. 1 அடி அகலம் போட்டு வெறுக்கில் போட்டிங்கன்னா 9 இன்ச் கலெக்ட் வச்சு வெட்டலாம். இது வந்து 1 அடி போட்டிருந்தா வெட்டலாம், 8 இன்ச் ஒன்றும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இந்த ரூல்ஸ் மட்டும் மாறும். நீங்களும் உரிச்சிக்கலாம், விரிச்சிக்கலாம். எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நிலக்கடலை களை எடுக்கும் கருவி, அதுபோக மற்றையும் மற்ற கலையும் வெட்டலாம். புளிச்சியில் எல்லா கலையும் வெட்டலாம். நிலக்கடலைக்கு சீரான வரிசையில் இருக்கும்போது இது பயன்படுத்திக்கலாம். நிலக்கடலைக்கு வரிசை வரிசையாக போட்டுக்கிறது ரொம்ப பயனாக இருக்கும். ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். ஆ ஸ்டார்ட் பண்ணுங்கள், பாசிங் போடணும். அப்படியே ஓட்டு
நிலக்கடலை களை எடுக்கும் கருவி பூசை ரெடி பண்ணியிருக்கோம். நிலக்கடலையும் களை வெட்டலாம், மற்ற இதுக்கும் களை வெட்டலாம். இதுலேயே வந்து முள்ளு முள்ளா இப்படி கீற மாதிரியும் தரலாம். அதாவது ரெண்டு கலப்பை, மூணு கலப்பை, நாலு கலப்பை, அஞ்சு கலப்பைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இதில் போட்டு தரலாம். வாய்ப்பு இருக்குது, பண்ணி தருவோம். மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தாக்கா அந்த வீடியோ பார்த்துட்டு கூப்பிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூப்பிடுங்க. என்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி இருந்தாக்கா நைட்டு 8 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, ஃப்ரீயாக இருப்பேன். அதுக்கடையில் கான்டாக்ட் பண்ண முடியாது. நைட்டு 8 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, என்ன டவுட்டு கேட்டால் நான் சொல்கிறேன். இதில் எல்லா விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. வீலும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், கொழுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இதில் 2 இன்ச்சு கொழு கூட போட்டு ஓட்டலாம். இதில் 2 இன்ச்சு டூலு 2 இன்ச்சு கொழு கூட போட்டு ஓட்டலாம். அதே போல் இந்த வீல் வந்து அகலமாக இருக்கும். எங்களுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து இந்த கேஜ் வீல் வந்து இழுத்துட்டு போகிற வீலை வந்து அகலம் கம்மியாகவும் போட்டு தருவோம் தேவைப்பட்டால். இப்போ வந்து 5.5 இருக்குது, 5.5 அகலம் இருக்குது. 6 இன்ச்சு விதை போட்டிருந்தாக்கா நமக்கு வந்து அந்த இது வந்து அந்த வீல் வந்து மாத்திரமாக இருக்கும். ஒரு 3 இன்ச்சு கேஜ் வீல் போட்டால் போதும், 6 இன்ச்சு விதை போட்டிருந்தா, ஏன்னா நெருக்கமாக இருக்கும். இப்போ நாங்கள் போட்டுக்கிறது வந்து 5.5 போட்டிருக்கோம். இது வந்து 1 அடி அகலம் விதை போட்டதுக்கு, அந்த 1 அடி அகலத்தில் கேப்பில் ஓடுறதுக்கு இப்போ இந்த 5.5 வந்து சரியாக வரும். 5.5 அகலம், 1 அடி அகலத்தில் நீங்கள் வேர்க்கடல போட்டிருந்தீங்கன்னா இந்த கேஜில் போட்டு ஓட்டலாம். இல்லை 1.5 அடி தான் போட்டிருக்கோம்னு சொன்னாக்கா பக்கத்துக்கு 1.5 இன்ச்சு கேப் போட்டு, இது வந்து மொத்தமே 3 இன்ச்சு தான் இருக்கும். இந்த பூமியில் உட்காந்து இழுக்கக்கூடிய இந்த கேஜ் வீல் 3 இன்ச்சு அகலத்தை செஞ்சு தருவோம். பின்னாடி களை வெட்டுறதும் 3 இன்ச்சு அகலத்தில் இருக்கும். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நகர்த்திக்கலாம். அதாவது சென்டர் டு சென்டர் 6 இன்ச்சு 6 இன்ச்சு 6 இன்ச்சு வச்சோமா அது 3 இன்ச்சு 3 இன்ச்சு வெட்டிட்டு மீதி 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டுட்டு போயிடும். அப்போ 1.5 அடி ஆகிடும். இதையும் 1.5 அடி வச்சு சுருக்கிக்கலாம். இந்த 4 போல்ட்டை லூஸ் பண்ணி வீலும் நகரும், எங்கே வேணாலும் நகரும். இந்த களைவெட்டியும் எங்கே வேணாலும் நகரும். இது அகலமாகவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம், எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம். இல்லை இது மொத்தமாகவே கொழு மாதிரியே வேணும் அப்படின்னாலும் இதில் பயன்படுத்திக்கலாம். எத்தனை நிமிஷம் முடியுது? 9 நிமிஷம். சரி சரி, இதில் எல்லா டைப்லேயுமே வரும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பண்ணி தருவோம். இது ஒன்றும் விலை வைக்கலை, மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படின்னு பார்த்துக்கிட்டு விலை வைக்கலான்னு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், போய் வாங்கி முதல்ல யூஸ் பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள் ஃபீல்டில். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன குறைகள் சொல்கிறீங்களோ அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணித்தரோம். நிறைய இருந்தால் நிறையா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லை பிரச்சனை இருக்குது, அதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ரெடிமேடாக வாங்குகிற வீடு வந்து 19000 ரூபாய், 68 cc 2 சோக் இன்ஜினு, ஆயில் மிக்ஸ் பண்ணி போட்டு ஓட்டணும். பெட்டியோடு அப்படியே அனுப்பிச்சி விட்டுருவோம். அந்த மாதிரியும் உங்களுக்கு கொடுப்போம். நாங்கள் அதை வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது நிலக்கடலை களை எடுக்கும் கருவி. மீண்டும் ஒரு முறை ஓட்டி காட்டுறோம் பாருங்கள்.
அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, கொழுவுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, எல்லாத்துலயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஆறடி அகலம் போட்டிருந்தாக்கா இந்த கேஜ் வில மூணு அகலம் போட்டுக்கலாம். ஒரு அடி அகலம் போட்டிருந்தா அஞ்சு அஞ்சு கேஜ் வில் போட்டுக்கலாம். ஒன்றடியா சுருக்கிக்கலாம், ஒரு ரெண்டு அடியா விரிச்சிக்கலாம் கொழுவ. இந்த வீல எல்லாம் விதத்துலயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. உரம் போடும் கருவி உரத்தை கொட்டிட்டு திறந்தா கீழே இறங்கும். வண்டி திருப்பணும்னா முடிக்கலாம். ஏற்கனவே நிலக்கடலை களை எடுக்கும் கருவி வாங்கினீங்கன்னா அதில் போட்டு இந்த இந்த அசம்பளி படி வச்சு தக வச்சுக்கலாம். 6000 ரூபா இருக்கிற கண்டிஷனோட வாங்கினீங்கன்னா 7000 ரூபா. தள்ளிக்கிட்டே போனால் உரம் விழுந்துட்டே வரும். இதை வந்து லாங்க வைக்கணும் வச்சுக்கலாம், இது பக்கமாக வைக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த கம்பி வச்சுருக்கோம், எவ்வளோ விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு விரியும், சுருங்கும். ரெண்டு ஓஸ் தருவோம், ஒரு ஸ்கேர் தருவோம் ஓஸு. உரமிடும் கருவி, யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸு, கலப்பு உரம் எல்லாமே போடலாம். தொழு உரம் போட முடியாது, தொழு உரம் மாட்டுக்கான போட முடியாது, அதுக்குள்ளே இறங்காது, அதுக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கணும் விலை. இல்லை தொழு உரம் போட்டாலும் போடலாம், நசிக்கு பவுடர் ஆக்கி அதுக்குள்ளே இறங்கும் போது தங்கு தடவாமல் இறங்குற மாதிரி தான் தொழு உரமும் போடலாம். அதாவது மாட்டுக்கான ஆனால் பவுடராக இருக்கணும். வந்து இப்படியே அசம்பியோட வாங்கினீங்கன்னா 7000 ரூபா. ஏற்கனவே வேர்க்கடலை களை இருக்கும் கறி, கலருக்கிற கறி வாங்கியிருந்தாக்கா இந்த சைக்கிள் போர்க்கு இந்த வீல் அப்படியே இருக்கும். இதில் ஒரு அட்டாச்மெண்ட் தருவோம், ஒரு ஆங்கிள் தருவோம், அதை வச்சு நீங்கள் லோக்கல் பில்டிங் ஒர்க்கப்பில் வச்சு பற்ற வச்சுட்டிங்கன்னா 6000 ரூபா. இந்த போர்க்கும் இந்த ரிம்மும் வராது, 6000 ரூபா. ஏற்கனவே களை வெட்டியில் மாட்டிக்கலாம். வேலை முடிஞ்சோன்னா இதை கழட்டி வச்சுக்கலாம், எப்போதும் போல களை வெட்டலாம். களையை களை வெட்டியில் களை வெட்டலாம். கைப்பிடி தனியாக வரும் இது. ரைட், தேவைப்படுற விவசாயம் கூப்பிடலாம். இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம். இது நிலக்கடலை களை எடுக்கும் கருவி. மக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்தாக்கா உங்களுக்கு இதை நாங்கள் கண்டினியூவாக பண்ணித்தரோம். குறைகள் நிறைகள் சொல்லுங்கள், பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இது வெறும் அட்டைப்பட்டியில் வாங்கினாக்கா எப்போதும் வர வீடு அது 19000 ரூபா. ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஒன்றும் விலை வைக்கல. எடுத்து போய் ஓட்டி பாருங்கள், லோக்கலில் எதனா இருந்தாக்கா பார்த்துட்டு குறைகள் நிறைகள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விலை வைக்கிறோம். எத்தனை வருஷம் ஓட்டி இருக்கு? 14. ஆ ரைட், தேவைப்படுற விவசாயிகள் நேரில் வரலாம், கான்டாக்ட் பண்ணலாம் இல்லை ஃபோனில். நன்றி, வணக்கம்.